ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் சிஸ்டர்ஸ். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கிகளில் முதலீடு செய்து நீண்ட காலமாக பயன்படுத்தப்படாமல் உள்ள டார்மெண்ட் அக்கவுண்ட் எனப்படும் செயலற்ற கணக்குகளுக்கு உரிமை கோராததால் அதிலுள்ள 300 கோடி ரூபாய் பணம் அந்த நாட்டின் கஜானாவுக்கு போகிறது. இதில் 10 இந்தியர்களின் பணமும் அடங்கும். ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்தில் உள்ள வங்கிகளில் செய்யப்படும் முதலீடுகளுக்கு வரி கிடையாது என்ற நிலை இருந்தது. அதனால் பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இங்குள்ள வங்கிகளில் முதலீடு செய்து வந்தனர். இது பெரும்பாலும் கருப்பு பணமே. இது நம் நாட்டில் அரசியல் ரீதியில் மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியிருந்தது. இந்நிலையில் சர்வதேச அளவில் பல நாடுகளின் நெருக்கடியை தொடர்ந்து தங்களுடைய வங்கிகளில் செய்யப்படும் முதலீடுகள் குறித்த தகவல்களை சுவிட்சர்லாந்து அரசு பகிர்ந்து வருகிறது. இது தொடர்பாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. அதன்படி இந்தியர்கள் செய்துள்ள முதலீடுகள் குறித்த தகவல்களை சுவிட்சர்லாந்து அரசு சமீபத்தில் அளித்தது. ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற தகவல்களை அளிக்க உள்ளது. இந்நிலையில் சுவிட்சர்லாந்து வங்கிகளில் முதலீடு செய்து நீண்ட காலம் பயன்படுத்தாமல் செயலற்று கிடக்கும் கணக்குகள் குறித்த தகவல்களை 2015 முதல் சுவிட்சர்லாந்து அரசு வெளியிட்டு வருகிறது. இந்த தகவல்களின் அடிப்படையில் அதன் உரிமையாளர்கள் தகுந்த ஆதாரங்களுடன் உரிமை கோர வேண்டும். அவ்வாறு யாரும் உரிமை கோராத நிலையில் அந்த கணக்கில் உள்ள பணம் முடக்கப்பட்டு அரசின் கணக்குக்கு மாற்றப்படும். சுவிட்சர்லாந்து சட்டத்தின்படி 60 ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படாத கணக்குகளை செயலற்ற கணக்காக மாறும். அந்த வகையில் 1955 பயன்படுத்தப்படாமல் இருந்த 2600 கணக்குகளின் விவரங்களை சுவிட்சர்லாந்து 2015 வெளியிட்டது. இந்த கணக்குகளில் 300 கோடி ரூபாய் பணம் இருந்தது. இதை தவிர 80க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பெட்டகங்களும் பயன்படுத்தப்படாமல் இருந்தன. தற்போது செயலற்ற கணக்குகளின் எண்ணிக்கை 3500 உயர்ந்துள்ளது. இதில் 10 இந்தியர்களின் கணக்குகளும் அடங்கும். இந்த கணக்குகள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலிருந்து முதலீடு செய்யப்பட்டு பயன்படுத்தப்படாமல் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த கணக்குகளுக்கு உரிமை கோருவதற்கான காலக்கெடு அடுத்த ஆண்டு வரை உள்ளது. அதற்குள் உரிமை கோராவிட்டால் அந்த கணக்கில் உள்ள பணம் சுவிஸ் அரசுக்கு சென்றுவிடும். தங்களை பற்றிய விபரங்களை கொடுத்து உரிமை கோரினால் அந்த விபரம் அரசுக்கு கிடைத்துவிடும். அதனால் அந்த கணக்குகளுக்கு யாரும் உரிமை கோரவில்லை. சுவிட்சர்லாந்து வங்கிகளில் முதலீடு செய்து பயன்படுத்தப்படாமல் உள்ள 10 இந்தியர்களின் விபரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் சில கணக்குகளுக்கு உரிமை கோருவதற்கான காலம் அடுத்த மாதத்துடன் முடிவடைகிறது. சிலவற்றுக்கு அடுத்த ஆண்டு இறுதி வரை அவகாசம் உள்ளது. சுவிஸ் வங்கி வெளியிட்ட இந்த பட்டியலை தொடர்ந்து பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் உரிமை கோரி அதை பெற்றுள்ளனர். ஆனால் 1 இந்தியர் கூட இதுவரை உரிமை கோரவில்லை. இந்த வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.